கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மரணம் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். அது யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நடக்கக்கூடியது தான் இந்த மரணம். ஆனாலும் எதிர்பார்க்காம நடந்தாலும் இந்த மாதிரி கூட மரணம்லாம் நிகழுமா அப்படின்னு நாம ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு மரணம் நிகழ்ந்திருக்கு. அது எந்த மாதிரி மரணம் நிகழ்ந்திருக்கு, யார் யாருக்கு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹன்ஸ் ஸ்ட்ரீங்கர் அப்படின்னு சொல்லுறவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியர். இவருக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து ஃபேமஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தாடி 4 அடி நீளம் கொண்டது. ஆக்சுவலாக இதனால் மட்டுமே அவர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாடியாலேயே அவர் உயிரிழந்தது தான் அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். தாடியால் அவர் எப்படி உயிரிழந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தேவாலயத்தில் இருந்திருக்கும்போது அந்த தேவாலயத்தில் நெருப்பு பிடிச்சிருது. நெருப்பு பிடிச்சதுனால எல்லாருமே பயந்து ஓடி இருக்காங்க. எல்லாரும் பயந்து ஓடும்போது இவருமே பயந்து ஓடி இருக்காரு. அப்படி ஓடும்போது அவருடைய அந்த தாடியை அவருடைய காலாலேயே அவர் வந்து மிதிச்சிடுறாரு. அந்த மாதிரி மிதிச்சதுனால கவிழ்ந்து கீழே விழுறாரு. கீழே விழும்போது அவருடைய கழுத்து எலும்பும் வந்து முறிஞ்சு போயிடுது. அதுதான் அவருடைய உயிரிழப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஆக அவருடைய உயிரிழப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய தாடி தான் இல்லையா. அதனால அந்த தாடியை 445 வருஷமாக கிடைச்சதுனால அதை இன்னமும் பத்திரப்படுத்தி வச்சிட்ருக்காங்க அந்த தேவாலயத்தை சேர்ந்தவங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சிக்காகோவை சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய பெயர் ஆலன் பிங்கர்டான் அப்படிங்கிறது தான். இவர் வந்து ஒரு பிங்கர்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் ஏஜென்சியை இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணவர். ஆக்சுவலாக இவருடைய இறப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுக்கி விழுந்து இறந்தவங்க இருக்காங்க, புல்லு தடுக்கி விழுந்துட்டாங்க அந்த மாதிரி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவருடைய இறப்பும் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பேவ்மெண்ட்டில் தடுக்கி கீழே விழும்போது அவருடைய நாக்கை வந்து அவர் கடிச்சிருக்காரு. நாக்கை கடிச்சதுனால அந்த நாக்கில் ஏற்பட்ட ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவருடைய உயிரிழப்புக்கே காரணமாக அமைஞ்சிருக்கு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரான் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஃப்ளோரிடா நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு வயது 18 தான் ஆயிருக்கு. இவர் மார்ச் 2008 ஒரு ஷாப்பிங் கார்ட்டில் எஸ்யூவியை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அந்த மாதிரி அவர் ஒரு முறை ஷாப்பிங் சென்டரில் போயிட்டு ஷாப்பிங் கார்ட்டில் எஸ்யூவியை ஃபிக்ஸ் பண்ணி ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த எஸ்யூவியை ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த ஷாப்பிங் கார்ட் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 42 மைல் தூரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு வேகமாக போயிருக்கு. அந்த மாதிரி போகும்போது அந்த ஷாப்பிங் கார்ட்டோட வீல் வந்து என்ன பண்ணியிருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பம்பில் போய் இடிச்சிருக்கு. இடித்ததுனால இவர் வந்து கீழே கவிழ்க்கப்படுறாரு. கவிழ்க்கப்பட்டு ஒரு பேமெண்ட்டில் இடித்து அந்த இடத்துலேயே இவருடைய உயிரிழப்பும் நிகழ்ந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க மார்ச் 2003 ஸ்பெயின்லேருந்து இங்கிலாந்துக்கு போகக்கூடிய ஒரு படகுல பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த படகுல இவங்க பயணம் செய்யும்போது இவங்க அதிக அளவு மது அருந்திருக்காங்க. மது அருந்தும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் படத்தில் வர மாதிரி அவங்களுடைய ஒரு போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு படகுல ஏறி நின்று போஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரெண்டு கைகளையும் தூக்கி ஆர்ம்ஸ் வந்து நீட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகி கடலில் விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்தோடனே அவங்களுடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. அவங்களுடைய பாடியை கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறமா தான் பிரெஞ்சு கடற்கரையிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு மரணம் தான். 1975 மார்ச் 1 இவங்களுடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. இவருடைய பெயர் அலெக்ஸ் மைக்கேல் அப்படிங்கிறது. இவர் எப்படி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஏன்னா இவர் வீட்டில் உக்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எபிசோட் வந்து உருவாயிருக்கு, குங்ஃபு பார்க்கர் அப்படிங்கிறது. குடிஸ் வந்து உருவாக்குனா அந்த எபிசோடை இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எபிசோடில் இவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்திருக்கு. அந்த சிரிப்பு வந்து இவரால் அடக்கவே முடியல. கிட்டத்தட்ட 24 நிமிஷம் தொடர்ந்து இவர் சிரிச்சிட்டே இருந்திருக்காரு. அப்படி அவர் 24 நிமிஷம் தொடர்ந்து சிரிச்சிட்டே இருந்ததுனால அவருடைய ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ஆன் த ஸ்பாட்லேயே அவர் உட்கார்ந்துருந்த அந்த சோஃபாலேயே அவருடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் போயிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப
காமிக்காக இருந்தாலும் கொஞ்சம் சென்சிட்டிவாக கூட இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெயர் வந்து லீப்போ அப்படிங்கிறது தான். இவர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்திட்டு ரொம்ப ஃபேமஸான பொயம்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது இவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர்னு சொல்லலாம். இவர் வந்து அந்த மாதிரி ஒரு முறை ஈவினிங் டைமில் யாங்ஸே நதிக்கரையில் உட்காந்து இவர் வந்து ஒரு படகுல உட்காந்து ஒரு பொயம் வந்து ரைட் பண்ண வந்திருக்காரு. அப்போது வந்து இவர் மது அருந்திருக்காரு. ரொம்ப அதிகமாக மது அருந்ததுனால அந்த ஈவினிங் டைமில் பார்த்த அந்த மூணு பார்த்துருக்காரு, அதாவது நிலாவை பார்த்துருக்காரு. நிலாவை பார்த்தோடனே அவருக்கு வந்து காதல் வந்துருச்சு. நிலாவை வந்து நான் காதலிக்கிறேன், அந்த நிலாவை நான் தொடணும், என்னால் தொடவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவர் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக அந்த ரிவர்லேயே குதித்து அவருடைய உயிரை அவர் மாய்ச்சிக்கிட்டாராம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவர் வந்து ரிக்சான் பீச்சில் 1997 ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய அளவில் ஒரு 8 அடி நீ ஆழத்துக்கு ஒரு துளையை வந்து அந்த மணலில் இடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணும்போது 8 அடி ஆழத்துக்கு இவர் துளை போட்டுகிட்டே போயிருக்காரு. போயிட்டே இருக்கும்போது அந்த மணல் வந்து கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு அவர் மேலேயே விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படி விழும்போது இவரால் வெளியே மீண்டு வரவே முடியல. சுற்றியில் இருக்கவங்களும் வந்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் யாராலையும் வந்து முயற்சி பண்ணியும் அவரை வெளியே எடுக்க முடியல. அவரை வெளியே எடுக்கிறதுக்கு தேவையான சாதனங்கள் வண்டிகள்லாம் வந்து அவரை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேங்ஸாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 அடுக்கு மேலே இருக்கக்கூடிய 24th floor இவர் வந்து கிளாஸ் எடுப்பாராம். அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸில் போய் வேகமாக போய் இடிப்பாராமா. ஆக்சுவலாக அவர் மனசுக்கு தெரியும் இது வந்து உடையாத ஒரு கிளாஸு, இது வந்து எப்படி இடித்தாலும் உடையாது அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுனால அந்த கிளாஸில் போய் போய் இடிப்பாராமா. அப்போது எல்லோரும் இருக்கிறவங்க பார்த்து எல்லோரும் பயந்துக்குவாங்களாம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குமா அந்த கிளாஸ். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு முறை கிளாஸ் போய் எடுத்துகிட்டு இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் கூட பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் டோரில் போய் வேகமாக இடிச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் டோர் உடையவேல அது சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரேம் உடைஞ்சு 24 அடி மாடியில இருந்து கீழே இவர் வந்து விழுந்து அவருடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. அடுத்தது சவுத் கொரியாவை சேர்ந்த மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லக்கூடியவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட். இவர் வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காரு. அந்த ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, லிஃப்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணியிருக்காரு. லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகவேல அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப சென்சிட்டிவாக கோவமாயிட்டு அந்த லிஃப்ட்டை வந்து வேகமாக அவருடைய அந்த வீல் சேர் மூலமாகவே இடிச்சிருக்காரு. இடித்ததுனால என்ன ஆயிருக்கு, அந்த லிஃப்டோட டோர் வந்து பிரேக் ஆகி அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே விழுந்து அவருடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து செய்யக்கூடிய செயல்கள் அவங்களுடைய உயிரிழப்புக்கே காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எந்த அளவுக்கு வித்தியாசமாக உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.